சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நட்டு வச்சு சூப்பரா வளர்ந்து அறுவடையும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கமெண்ட் வந்து படிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காய தோட்டம் அப்படின்னு சொல்லலாம், சின்ன வெங்காய தோட்டம். இது வந்து இன்னும் பறிக்கிற நட்டு வச்சுட்டு இப்ப அந்த பாட்டை வந்து நான் கிளியர் பண்ண போறேன். அதை வந்து நல்ல எல்லாத்தையும் அடுத்து இங்க வந்து நம்மளோட கேப்சிகம், நல்ல பெருசா கேப்சிகம் பத்திலாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரா நிறைய வெங்காயம் கிடைச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு வெங்காயம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கிலோ வரும். மாமா ஏ பாத்துடா, எங்க 4 வெங்காயம் ஒரு பாருங்க, நல்ல பெருசா இருக்கு. பீட்ரூட் பீட்ரூட் பறிக்கலாம், பட் கேரட் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தாங்க பார்க்க போறோம், ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம நட்டு வச்ச சின்ன வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு. சொல்லு நம்மளோட பாவக்காய் வந்து சூப்பரா வளர்ந்துருக்குங்க, அந்த பாவக்காய் எல்லாம் பறிக்க போறோம். இன்னைக்கு வந்து பிளாக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்கும், வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வாங்க, டைம் பாத்தீங்கன்னா 5:45 வந்து ஆகிடுச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயில் வந்து அடிக்குது பாருங்க. 7 மணிக்கு தாங்க இருட்டு ஆகவே ஸ்டார்ட் பண்ணுது, நல்லா இருட்டுறதுக்கு 7:30 அந்த மாதிரி வந்து ஆகிடுது. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்க, 6 மணி ஆயிருக்கு. இன்னும் வந்து 10 நிமிஷம் தான் இருக்கும், நான் மாடிக்கு வரும்போது 5:45, இப்ப நான் அந்த 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். சோ பாருங்க எப்படி கொளுத்தி எடுத்துட்டு இருக்கு வெயில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம ஹார்வெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். பாருங்க நம்ம வெங்காயம் வந்து எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து பறிக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. பறிக்கிறது கீர்த்தி தான் ஃபர்ஸ்ட் வந்து பறிக்க போறான். அப்படி இல்ல கீர்த்தி, என் கூட அம்மான்னு சொல்லி தரு ஃபர்ஸ்ட். அப்படி இருக்க வேண்டாம், பொறு பொறு, ஒரு நிமிஷம் லைட்டா அடியில கொடுத்து இப்படி லைட்டா இப்படி தூக்கி விட்டனா விடு கீர்த்தி, ஒரு நிமிஷம் சொல்லி தரேன் அப்புறம் பாத்தீங்களா. வாவ், 2 வெங்காயம் தான் வச்சேன் இந்த இடத்துல பாருங்க. 2 வெங்காயத்துல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வெங்காயம் வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கவுண்ட் பண்ணவா ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5. ஒரு நிமிஷம் தள்ளிட தாங்க, தள்ளிட தாங்க. பறிச்சு பறிச்சு இந்த சாக்ல வந்து வைக்க போறோம். ஓகே, நான் வந்து பெருசா எல்லாம் பாட்டுல எல்லாம் நட்டு வைக்கலங்க. இது பாத்தீங்கன்னா என்னடா நீ பறிக்கிறியா, பறிடா அந்த இருக்கு வரந்த. நான் பெருசா எல்லாம் அந்த சின்ன வெங்காயம் வந்து நட்டு வைக்கலங்க. இது பாத்தீங்கன்னா ஒரே 1 லிட்டர் தயிர் பாக்ஸ் தான் இவங்களுக்கு, பார்த்தா 1 கிலோ 1 லிட்டர் இங்க கூட. அது வந்து நல்லா புடிச்சிருச்சு தங்கம், அதனால வரல உனக்கு, ஹார்டா இருக்கு. அம்மா பறிக்கிட்டா, நீ பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அதே போல 1 லிட்டர் பாக்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் கேனு, இதுல இருந்து தான் நான் நட்டு வச்சிருக்கேன். ரொம்ப பெருசா இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கூட இல்ல. பறிச்சிட்டு காணிக்கிறேன், அவன் வந்து பறிக்க முடியலையா. வந்து நல்ல பேர் புடிச்சிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வெங்காயம் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சோ 3 வைப்போம், ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்லி 3 வச்சேன். 3 வெங்காயத்துல வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாக்கலாம். 30 கிடைச்சிருக்கும், பறிக்கவே முடியலங்க. அது வந்து வெங்காயம் பெருத்து பாக்ஸ் வந்து சைட்ஸ்ல எல்லாமே அடைச்சிருச்சு, சுத்தமா உள்ள குச்சி விடுறதுக்கு இடமே பாத்தீங்கன்னா இல்ல. இது ஒரு டப்பாவில இருந்தது, இது வந்து அந்த பெரிய தொட்டில இருந்தது, இதெல்லாம் டப்பால இருந்ததாங்க. இதுல ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் வளர்ச்சி இல்ல. அடுத்து வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து பறிக்க போறோம். இந்த பெரிய வெங்காயம் எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்றதுல இருந்து வேஸ்டா வீணா போற பகுதியில இருந்து நட்டு வச்சிருந்தாங்க. சோ அது வந்து ரொம்ப சிம்பிளா நடுறது. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா முடி தம்பி, இது அப்படி பிடிச்சு இழு வந்துரும் பாருங்க. விடுறா இது இருக்கட்டும்டா. ஐயோ பரஸ்டியா கேக்க நீ பறிக்கலாம் இருந்தியா? உனக்கு வேற வெங்காயம் தரங்க பாருங்க. நம்ம கடையில வாங்குறது போலயே பெருசுங்க. பெருசு இப்படி பிடிச்சனா என்னோட கையால அத கவர் பண்ண முடியல. அந்த அளவு பெருசா இருக்கு. இங்க பாருங்க பெருத்து வரும். வீணா போற பகுதியில இருந்து இப்பெல்லாம் வெங்காயம் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வெங்காயமே கிடைக்கலாட்டே, வெங்காயம் தாளாது பயன்படுத்திக்கலாம். சோ கண்டிப்பா வந்து ஆமா பரி பரி பாப்பா இது வந்து பாப்பா பறிக்கிறாளாமா. சோ நம்மளுக்கு இப்படி வந்து வெங்காயம் கிடைக்கும். நான் பிடிச்சிருக்கேன் அது பிடிக்காது. அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து அப்படி இல்லப்பா, வெங்காயம் வந்து பிஞ்சிரும் இப்படி பண்ணனும். அடியில குடுத்துட்டு பாப்பா நீ மேல பிடிச்சுக்கோ. இந்த பக்கெட் ஒரு ஆள் புடிங்கப்பா, அது வேற வெயிட் இல்லாம ஆடுது. பக்கெட் வெயிட் இல்ல, மண்ணை வந்து உள்ளேயே கலெக்ட் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ண கூடாது ஒரு சொட்டு மண்ணு கூட. காசு போட்டு வாங்குற மண்ணு, மண்ண காசு போட்டு வாங்குற. இங்க இந்த ஊர்ல வந்து புழு இல்ல, அது பேரு மண்புழு. அது வந்து நம்ம மண்புழு இருந்ததுன்னா இங்க கொடுத்தாங்க. இது வந்து ஒரே ஒரு வெங்காயம் வச்ச ஒரு தூர், ஒரே ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நட்டு வச்சது. நம்மளுக்கு எத்தனை வெங்காயம் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. சோ இப்ப இதே போல நிறைய இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி நட்டு வச்ச அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்கறேங்க. சோ கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வெங்காயம் அடுத்து கொஞ்சம் பெருத்து வரும். சோ அதனால வந்து இருக்கட்டும். இந்த தாள் வந்து இன்னும் நல்ல பச்சையாவே இருக்கு பாருங்க. எப்படி இருந்ததுன்னா இன்னும் பாத்தீங்கன்னா நல்ல பெருத்து வரும் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. நம்ம பாவக்க கொடி வந்து போறதுக்கு இடம் இல்லைங்க பாருங்க. போக இடம் இல்லாம அது பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கீழும் மேலும் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பாவக்காய் செடியில இருந்து வளர்ந்து வந்த முதற் பாவக்காய். சரிங்களா? பிஞ்சர்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் இங்க ஒண்ணு இருந்தது காணுமே, கேரட் செடிக்குள்ள போய் கிடக்குது. இது வந்து இதெல்லாம் பெருசாகும் இருக்கட்டும். இங்க ஒண்ணு இருந்துச்சு தங்க பறி மித்தவங்க மித்த செடியில ஒவ்வொரு இதா இருக்கிறவங்க. இப்பெல்லாம் வந்து நம்ம தக்காளி வந்து பறிக்கிறதே இல்லைங்க. ஏன்னா மைனாக்கே விட்டுருது. மைனால ஒரு குருவி அது வந்து இந்த தினைக்கும் சாப்பிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா தக்காளி வந்து இப்ப வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கு. சோ அதனால பறிக்கல, ரொம்ப நாளாவே பறிக்கல, கிட்டத்தட்ட 1.5 மாசமாவே. இத வந்து பறிச்சுக்கலாம். சாப்பிடவும் மாட்டேன், வேஸ்டா பண்ணுது. நாங்க பவுல் எடுத்துட்டு வரல. வெங்காயம் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஒரு தக்காளி உள்ள பாக்காமே இருந்திருக்கு. குருவி இல்லைன்னா பார்த்து கொத்தி இருக்கும். இவ்வளவு சவ சவேருன்னு இருக்கு. சிவப்பு கலரு ஒரு டிஷ்ஷா வந்திருக்கு. உள்ள இருந்தனால பாக்கலன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து தம்பி அது இருக்கட்டும் தங்க, சின்னதா இருக்கு. நம்ம பீட்ரூட் வந்து செகண்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோங்க. பரிஸ்தியா பாருங்க, இப்பதான் அது வேணாம் சொல்லிட்டு வந்து. இது வந்து பெரிய வெங்காயம் கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோவா தாங்க இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வேஸ்டா போற பகுதியில இருந்து இப்படி வெங்காயம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. சோ கண்டிப்பா அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. இங்கேயும் அதே போல வெங்காயம் வந்து இருக்கு. இதெல்லாம் பறிச்சிடலாம், ஏன்னா தொட்டி வந்து கிளியர் பண்ணணும், அதுக்காகவே பறிச்சிடலாம். இது வந்து பெரிய வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் கிடையாது. அச்சோ அச்சோ டப்பா உடச்சிட்டான். ஏய் விடுறா விடுறா, அதுல கேரட் வேற இருக்குடா. விடுறா நான் பறிச்சுக்கிறேன் பறிச்சுக்கிறேன். நீ வந்து இதை பறிறாங்க வாடா.
இங்க வரும். இதுவும் வந்து பெரிய வெங்காயம் தான். இங்கேயும் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தான். இது பாத்தீங்கன்னா நம்ம புதினா செடி. புதினா செடி வந்து சுத்தமா உரமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செடிகள்லாம் வந்து என்னென்னோ போகுதுங்க. ஸோ அதனால நான் வேற பாட்டில் வந்து புதினா நட்டுட்டு இந்த பாட்டுக்கு வந்து நல்ல உரம் வந்து கொடுக்க போறேன். பாப்பா சூப்பரா பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டாலே பாப்பா. எங்கடா பாவு நம்ம பாப்பாவோட இது பெரிய வெங்காயம். ஆனா வந்து எனக்கு பாட்டெல்லாம் வந்து நான் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதனால வந்து நான் இப்பயே பறிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நாளா பறிக்க மாட்டதுனால அழுகி போயிருச்சு. உள்ளேயே அழுகிருச்சு. முன்னாடியே காஞ்சிருச்சு தாள். ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் பறிக்காம விட்டுட்டேன். ஸோ அதனால அழுகிருச்சு. எங்க எந்திரிக்க சொல்ற? எந்திரிக்க சொன்னா வெங்காயம் எந்திரிச்சிருமா? ஐயோ இந்த டப்பா உடைக்க போற. பாருங்க நல்ல பெருசா இருக்கு. பீட்ரூட், பீட்ரூட் பறிக்கலாம். பட் கேரட் வந்து ஐயோ மாமா ஏய் பாத்துடா. எங்க நாலு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அந்த ரெண்டு பெரிய வெங்காயம் இல்ல, ஒரு இது நட்டு வச்சது இத்தனை கிடைச்சிருக்குன்னு சொல்ல வர்றேம்மா. கம்மிசாமி நல்ல பெருத்திருக்கே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் என் பையனுக்கு. இந்த அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் தாங்க பிள்ளைகளா. இது வந்து புதினா வந்து ரொம்ப நாளாவே, ஆமா பாருங்க ரொம்ப நாளாவே ஆயிருச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உரமே லமந்த மாதிரி ஆயிருச்சு. புதினா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வரல. சோ அப்ப வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இதுல இருந்து கொஞ்சம் வேர் எடுத்துட்டு போய், நான் வந்து இந்த புதினா எடுக்கல. நான் வந்து எந்த புதினா எடுத்தேன்? இந்த புதினா வந்து நான் எடுத்தேன். இதோட வேர் எடுத்து வேற இதுல நட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி தாங்க நம்ம ரெண்டு தொட்டி வச்சுக்கணும். என்னப்பா பரிசுங்களா? அங்க வா செம்ம. இதுவும் பெரியவங்க தான், பட் இதெல்லாம் பெருத்து வரல, இன்னும் டைம் இருக்கு. நான் தான் பறிச்சுட்டேன், ஏன்னா வந்து எனக்கு பாட் வேணும் அப்படின்றதுக்காக. சோ இங்க வந்து நட்டு வச்சேங்க. ஏன்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து புதினா தொட்டிக்கு வந்து உரம் கொடுக்கணும். சோ நம்ம சாதாரணமா நீங்க வந்து உரம் கொடுக்கறீங்க கம்போஸ்ட். ஏய் பாப்பா அமைதியாரு. ஓகே அந்த இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை போட்டுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது பாப்பா அமைதியாரா அப்படின்றதுனால நான் வந்து இந்த அரைச்சு இந்த பவுடர் தான் போடுவேன். அதை வந்து அடியில போட முடியல புதினா செடிக்கு. சோ அதனால இந்த மாதிரி கம்பு வந்து வேற பாட்டுல வந்து நட்டு வச்சுட்டு இப்ப அந்த பாட்டை வந்து நான் கிளியர் பண்ண போறேன். அதை வந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு பழையபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா வந்து ஒரு லேயர் மண்ணு, அப்புறம் காய்ந்த இலைகள் குப்பைகள் போட்டுட்டு அதுக்கு மேல மண்ணு போட்டு அடுத்து நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா நல்லா தழுத்து இந்த மாதிரி வரும். சோ புதினா வந்து உரம் இல்லாதனால அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. இது பாருங்க நம்ம எப்படி வந்திருக்குன்னு. இந்த புதினா வளர்ப்பு தனியா எப்படின்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து தனியா கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த வீடியோ தனியா போடுவேன், தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. இங்க வந்து கொஞ்சம் வெங்காயம் இருக்கு. தம்பி இங்க இருக்கு சாமிய. வெந்தயம் பையன் நட்டு வச்சது சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம், இது சின்ன சின்னதாவே இருக்கு. ஏன்னு சொன்னா இதை வந்து நாங்க அடிக்கடி ஸ்பிரிங் ஆனியனுக்கு வந்து கட் பண்ணிடுவோம். சொந்த தொட்டி மட்டும், அதனால இந்த வெங்காயம் மட்டும் நல்லா பெருத்து வரல. மண்ண கீழே போடாதீங்க, ஒரு இடத்துல வைய. ஒரு பாவக்காய் வந்து பறிச்சுக்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐயோ மாமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட பீட்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க நல்ல பெருசா வந்திருக்கான். பாருங்க நல்ல பெருசா இருக்கு பீட்ரூட். பீட்ரூட் பறிக்கலாம். பட் கேரட் வந்து வளர்ந்துருக்குங்க. ஆனா அது பெருசா வளர்ந்துருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. சோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேரட் வந்து எவ்வளவு நாளையில வளரும், அதை எவ்வளவு நாள்ல பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. யாருக்காவது தெரிஞ்சதுன்னு சொன்னா இதை வச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் வந்து ஆகுது. பறிக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா கேரட் வந்து வளர்ந்துதான் இருக்கு.
இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காய தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வெங்காய தோட்டம். இது வந்து இன்னும் பறிக்கிற ஸ்டேஜ் வரலங்க. இப்பதான் வந்து ஒரு மாசம் இன்னும் வந்து ஆகியிருக்காது. இன்னும் வெங்காயமே வைக்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா தாள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து வளர்ந்துருக்கு. இதுக்கடையில மல்லியும் போட்டிருந்தேன். அந்த மல்லி வந்து பறிக்கல, அப்படியே விட்டுட்டேன். அதனால வந்து பெருசா ஆயிடுச்சு. இந்த சைடு அதே போல கேரட் போட்டேன். கேரட் ஒழுங்கா வரல, அதனால வந்து மல்லியை வந்து அப்படியே வச்சு விட்டுட்டேன். இங்கிட்ட பாப்பா இதே போல இந்த சைடும். அடுத்து இந்த செடி என்னன்னு நான் கேட்கணும்னே நினைச்சேன். யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து கேரட் பிளான்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து இது கேரட் இல்லைங்க, இது வந்து படர்ந்து வருது. ஒருவேளை அழுகுக்குன்னு இருக்கக்கூடிய செடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுதான் கேரட் பிளான்ட் பாருங்க. இதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. இந்த செடிக்கும் நமக்கு வந்து இந்த செடிக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இது வந்து என்ன செடின்னு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளவு கேரட்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பாக்கலாம். டைம் பாத்தீங்கன்னா நல்ல 6:30 ஆக போகிறதுங்க. இங்க பாருங்க நல்லா கிடைச்சிருக்குன்னு பாக்கலாம். நல்லா வந்து பொழுது வந்து மறைய போகுது. அங்க போயிடுச்சு பாருங்க. எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாக்க போறோம்னு சொல்ல வந்தேன். கேரட் நான் சொன்னேன். இவ்வளவு வெங்காயம் கிட்டத்தட்ட வந்து 2 கிலோ ஒட்டி வருமா. இந்த பையன் வந்து நான் இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க கேப்ல பெருசு பெருசா இருந்த எல்லா வெங்காயத்தையும் பார்த்தேன். இந்த சின்ன பைய தனமா வேலை பார்த்ததுதான் இப்படி வளர்ந்துருந்த வெங்காயத்தை ஒன்னு ஒன்னா உடச்சு பல்லு பல்லா பிச்சு வச்சுட்டாங்க பாருங்க. எப்படி பறிச்ச வெங்காயம் எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒத்த ஒத்த வெங்காயமா வந்து பிரிச்சு எடுத்துட்டான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம், நம்ம இந்தியால இருந்து கொண்டு வந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம், நம்ம வேஸ்டா போற பகுதியில இருந்து எடுத்து நட்டு வச்சது. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து நட்டு வச்சு சூப்பரா வளர்ந்து அறுவடையும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கமெண்ட் வந்து படிக்கும் போதே. அவங்க பேர் வந்து நான் மறந்துட்டேன். நம்ம நல்ல ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வெங்காயம் பெருசாவே கிடைக்குங்க. பட் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வேணும், எனக்கு பெரிய வெங்காயம் ஈஸியா கிடைக்கும். சோ அதனால சின்ன வெங்காயமாவே பறிச்சிட்டேன். வேணும் இன்னும் வந்து வெயிட் பண்ணி இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயமா கிடைக்கும். எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, செம்ம பெருசு. நம்ம கடையில வாங்குறத விடவே எனக்கு பார்க்க பெருசாதான் இருக்க மாதிரி இருக்கு. சோ வந்து மேபி நானா நட்டு வச்சதுனால அந்த ஒரு ஃபீல் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இன்னுமே நிறைய வெங்காயம் வந்து இருக்கு. நான் வந்து டோர் லாக் பண்ணுங்க. நான் தான் வந்து பறிக்கல, இருக்கட்டும். இந்த தொட்டியெல்லாம் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவைப்படல. தேவைப்படுற தொட்டியில இருக்கிறத மாத்திரம் நான் வந்து பறிச்சுக்கிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம இதுல இருந்து பாவக்காய் பறிச்சிருக்கோம். இத்தனை 3 பாவக்காய் பறிச்சும் காணோம். 2 தான் இருக்கு. 2 தான் இருக்கு. 3 பாவக்காய் பறிச்சேன். அங்கிட்டு எங்கேயா வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மதுல இருந்து கிடைச்ச பாவக்காங்க. அடுத்து இங்க வந்து நம்மளோட கேப்சிகம், நல்ல பெருசா கேப்சிகம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா வந்து வந்துட்டு இருக்குங்க பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் நட்டப்ப நிறைய கேப்சிகம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினேன். அப்ப கரெக்டா வந்து நல்ல கேப்சிகம் நிறைய குத்து குத்தா காய்ச்சிட்டு இருந்த டைம். அப்ப வந்து நாங்க இந்தியா கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் தான் பறிச்சு யூஸ் பண்ணாங்க. இந்த முறையும் அதே போல நம்மளுக்கு வந்து கேப்சிகம் நல்லா கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் தான், 3 பிளான்ட் வச்சேன். அதுல ஒரு பிளான்ட் வந்து காத்துக்கு ஸ்பாலாயிடுச்சு. ஒரு பிளான்ட் வச்சப்பே பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. இது ஒண்ணு வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பரா காய்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து பெருசாகவும் உரம் கொடுக்கவே தேவையில்லைங்க. வெங்காயம் நட்டு வச்சு ஒரே ஒரு முறை தான் நான் வந்து உரம் கொடுத்தேன். அந்த முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல், வெள்ளைப்புட்டுத்தோல், வெங்காயத்தோல் எல்லாம் வந்து காய வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை வந்து போட்டு விட்டேன். ஒரு 25 நாளைக்கு அப்புறம் வந்து போட்டேன். அவ்வளோதான், மத்தபடி பெருசாக எந்த ஒரு உரமே கொடுக்கல. நீங்களே பார்த்துருப்பீங்க, வெறும் ஒரு 1 லிட்டர் பாக்ஸில்
அந்த மாதிரிதான் வந்து நான் அதிகமா வந்து நட்டு வச்சிருந்தேன். பெரியசா கூட பாக்ஸ் தேவை அப்படின்றதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியா சிம்பிளாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரா நிறைய வெங்காயம் கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு வெங்காயம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கிலோ வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், கூடவே தான் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து சின்ன வெங்காயம் ஈஸியா வந்து நட்டு வச்சிடலாம். அந்த பெரிய வெங்காயம் நான் எப்படி நடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப குட்டி 3 நிமிஷம் வீடியோ தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன், லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப வேஸ்டா அன்றாட நம்ம தூக்கி போடுற பகுதியில இருந்தே நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து வெங்காயம் வந்து கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா மேகம் வந்து இருட்டிட்டு இருக்கு, அப்பப்ப வந்து சொட்டு வைக்குது, ஆனா பாத்தீங்கன்னா மழை பெய்யல, செம்மைய காத்தும் குளிரிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்ப வந்து கீழே கிளம்பிடலாம். இந்த பிளாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னா இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க பாக்கலாங்க. கீர்த்திக் என்ன பண்றாங்க இங்க வா, அன்சர் போய் விளையாட கூடாது. இந்த பிளாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க வந்து உடனே பாக்கலாம். பாய் பாய் சொல்லுங்க பாப்பா, பாய் சொல்லு.